ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷர்மின் விபோகன். ஸோ இன்றைக்கி வந்து இன்ஃபோசிஸ் கரியர் சைட் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஏன்னா நேற்று மட்டுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப் கமெண்ட்ஸ்லேயும் சரி ஸோ நிறைய டவுட்ஸ் இதை பற்றி இருந்துச்சு. நான் 2032 பாஸ் அவுட் பேட்சாக இருக்கும் ப்ரோ, பட் எனக்கு வந்து இன்னும் மேலே வரமாட்டேங்குது, என் கூட அட்டன் பண்ணவங்களுக்கு வருது. ஸோ மற்ற கேண்டிடேட்ஸ்லாம் 2021 2022 பேட்சஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் என் ஃப்ரெண்டு ஒரே நாள் அட்டன் பண்ணோம், பட் எனக்கு வந்து இன்னும் மெயில் வரல, பட் அவனுக்கு வந்துருச்சு அண்ட் ரிவ்யூ இன் ப்ராக்ரஸில் இருக்குது அண்ட் அந்த ப்ராசஸில் இருக்குது. ஸோ இதுக்கெலாம் என்ன மீனிங் ப்ரோ? கரியர் சைட்ல வந்து நான் ஜான்ல அப்ளை பண்ண நவம்பர்ல கட்டுது. ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. நான் இருக்குன்னு பர்டிகுலரா ஒரு வீடியோ இதுவரை போடல, பட் மற்ற வீடியோஸ் இன்ஃபோசிஸ் பத்தி போடுற வீடியோஸ் எல்லாத்திலையும் நான் அதை பத்தி சொல்லியிருப்பேன். ஸோ ஓகே, இதுக்கான பர்டிகுலர் வீடியோ போடலான்ட்டு, ஏன்னா நேத்த மட்டும் இதை பத்தி நிறைய டவுட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷர்மின் எஜுகேட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ வந்து நீங்க டிசிஎஸ் காக்னிசன் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் பொறுத்தவரை நெக்ஸ்ட் போர்ட்டல போயிட்டு அப்ளை பண்ணுவீங்க, அதில் உங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசிஎஸ்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு செலக்டட் அப்படின்னா மட்டும்தான் மெயில் வரும், ரிஜெக்ஷனுக்கு மெயில் வராது. ஸோ அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் போர்ட்டலில் தான் வந்து நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணணும். காக்னிசன்ட்டை பொறுத்தவரையும் சூப்பர் செட். ஸோ சூப்பர் செட்டில் போயிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். சூப்பர் செட்டில் உங்களுக்கு என்னென்ன ஸ்டேட்டஸில் இருக்கணும் காட்டும். அண்ட் அதே தான் காக்னிசன்னும் ரிஜெக்ஷன் மெயில் வந்து சென்ட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ரேராக தான் சென்ட் பண்ணுவாங்க காக்னிசன். ஸோ உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் சூப்பர் செட்டில் தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு இது டிஸ்அட்வான்டேஜ் டிசிஎஸ் காக்னிசன். ஏன்னா உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆனால் நீங்கள் உங்களுக்கு மெயிலும் வராது, ஸோ என்ன பண்ணணும்னு ஐடியா இருக்காது. ஸோ அதனால தான் அந்த ஸ்டேட்டஸ் பார்க்குற ஒரு விஷயம். பட் இன்ஃபோசிஸை பொறுத்தவரையும் நீங்கள் செலக்டடாக இருந்தாலும் சரி ரிஜெக்டடாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு மெயில் வரும், ஓகேவா? அண்ட் ஆன் கேம்பஸாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆஃப் கேம்பஸ் ஆன் கேம்பஸ் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ கரியர் சைடை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நிறைய எரர் இருக்கும். ஸோ நான் எப்படி சொல்றது, நான் ஜூன் மந்த்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஜூன் மந்த்லேருந்து இப்போ வரையுமே பார்த்தீங்கன்னா அந்த கரியர் சைட்ல வந்து உங்களுக்கு ரிவ்யூ இன் ப்ராக்ரஸ் வந்து நீங்கள் கெஸ் பண்ணவே முடியாது. உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆவீங்களா இல்லை வந்து ரிஜெக்ட் ஆவீங்களான்னு கெஸ் பண்ணவே முடியாது. ஸோ என்ன பொறுத்தவரை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கரியர் சைடே பார்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போதே நிறைய எரர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜேனல் அப்ளை பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு நவம்பரில் வந்து காட்டும். இந்த மாதிரி நிறைய எரர்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கரியர் சைடை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காதிங்க. உங்களுக்கு இன்ஃபோசிஸை பொறுத்தவரை நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக மெயில் வரும். நீங்கள் ரிஜெக்டடாக இருந்தாலும் சரி இல்லை செலக்டடாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு மெயில் வரும். ஆன் கேம்பஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செலக்டட் மெயில் மட்டும் வரும், பட் காலேஜில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு காலேஜுக்கு வந்து லிஸ்ட் வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்கன்னா அந்த நேம் லிஸ்ட்டில் இல்லாதவங்க ரிஜெக்டட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயம் தான். ஆன் கேம்பஸை பொறுத்தவரை ரிஜெக்ஷன் மெயில் சென்ட் பண்ண மாட்டாங்க. ஆஃப் கேம்பஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செலெக்ஷன் மெயிலும் ரிஜெக்ஷன் மெயில் ரெண்டு மெயிலுமே வரும். ஸோ அதனால் வந்து இன்ஃபோசிஸை பொறுத்தவரை நீங்கள் மெயிலில் டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். பட் எவ்வளோ நாள் ஆனாலுமே ரொம்ப லேட் பண்ணுவாங்க, அது ஓகே எனக்கு தெரியும். ஏன்னா இன்ஃபோசிஸில் வந்து 2 மந்த்ஸ் 2.5 மந்த்ஸ் கழிச்சுனா வந்து உங்களுக்கு செலெக்ஷன் மெயிலெலாம் வந்துருக்கு. ஸோ ஆனால் லேட் பண்ணுவாங்க, பட் கண்டிப்பாக அவங்க சைன் வந்து அவங்க சைன் வந்து ரெஸ்பான்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ ரெஸ்பான்ஸ் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. 95% நான் வந்து கேரண்டி கொடுப்போம், உங்களுக்கு செலக்டட் அண்ட் ரிஜெக்ஷன் மெயில் ரெண்டுமே வரும், ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஒரே டேட்டில் அட்டன் பண்ணியிருப்பீங்க, ஓகேவா? ஸோ நிறைய பேர் ஒரே டேட்டில் அட்டன் பண்ணியிருந்தாலுமே ஒரே டேட்லேயே எல்லாருக்குமே ரிசல்ட் வராது. உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக ரிசல்ட் வரும், பட் இப்போ வந்து டெஸ்ட் ஒரே டேட்டில் அந்த அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரே நாளே டெஸ்ட்டுக்கான ரிசல்ட் வராது. அதே மாதிரி இன்டர்வியூ ஒரே நாளில் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரே நாள் ஒரே ஸ்லாட்டில் அட்டன் பண்ணவங்களுக்கு கூட ஒரே டைமில் வந்து வரவே வராது. நான் எல்லா பேஜஸையும் நான் பார்த்து கம்பேர் பண்ணி தான் நான் சொல்கிறேன்னா இதுவரையுமே அந்த மாதிரி நடந்ததில்லை. ஒரே இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ஆஃப் குரூப்பர்ஸ்க்கு இப்போ வந்து நேற்று என்ன ஃபெப் 25 ஸோ ஃபெப் 25 வந்து ஃபெப் 25 10 AM ஒரு பேட்ச் இருந்துச்சுன்னு வைங்களேன். அவங்களுக்குலாம் வந்து மார்ச் 1 ரிசல்ட் வருதுன்னா அந்த ஃபெப் நேற்று எழுதின அந்த பேட்ச் 10 AM எழுதின பேட்ச் எல்லாருக்குமே வந்து மார்ச் 1 வந்து ரிசல்ட் வராது. செகண்டோ தேர்டோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் டேஸில் வரும், சம்டைம்ஸ் அதுக்கு மேலே கூட ஆகும். பட் ரிசல்ட் என்னவோ அது வந்து உங்களுக்கு வந்துடும், ஓகேவா? அதே மாதிரி தான் இன்டர்வியூ பொறுத்தவரையும் உங்களுக்கு இதுவாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 days தான் கேப் இருக்கும் உங்களுக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கான ரிசல்ட். பட் இன்டர்வியூ பொறுத்தவரையும் 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் கூட அவங்க ரிசல்ட் கேப்லாம். ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இன்ஃபோசிஸ் சைட்லேருந்து மெயில் வரும் அஃபிஷியலாக. அண்ட் 2022 பாஸ்ட் அவுட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிலே ஆகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாஸ்ட் அவுட் பேட்ச்சுக்கே வந்து அவங்க ரொம்ப டைம் எடுப்பாங்க, அவங்க வந்து ஆன்போர்டிங் ப்ராசஸ் எடுத்துகிட்டு ஜாயின் டேட்லாம் கொடுக்குறதுக்கு. ஏன்னா நிறைய பேட்ச் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வரியில் ஒரு தடவை ஹை பண்ணாங்க, பிப்ரவரியிலே இப்போ 2வது டைம் வந்து, ஏன்னா ஃபெப் 13 வரையும் வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருந்தாங்க, ஜான் 31st ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து ஃபெப்
இப்போ ஒரு ஹையரிங் போயிட்டு இருக்கு, அந்த மார்ச் ஃபர்ஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அடுத்த மாசம் ஹையர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேச்சஸ் வந்து ஹையர் பண்றதா டிலே ஆகும். அண்ட் 2022 பொறுத்த வரையும் உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு, ஓகேவா? உங்களுக்கு ஆன்போர்டிங் பண்றதா இருந்தாலுமே வந்து ஜூலை ஜூன்ல தான் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ அது வரையும் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் வரும். 2022 நீங்க ஆன் கேம்பஸா இருந்தீங்கன்னா காலேஜுக்கு தான் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் அனுப்புவாங்க, அதுவே ஆஃப் கேம்பஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து மெயில் வரும். இதுவா இருந்தாலும் 2022 டிலே ஆகும், பட் உங்களுக்கு மெயில் வரும், அது ஓகேவா? ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நான் ஓரளவு உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னென்ன நேற்று என்கிட்ட என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் கேட்டீங்களோ அது எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த கரியர் சைடை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காதிங்க, ஏன்னா அதுல உங்களுக்கு நீங்க பார்க்க உங்களுக்கு தான் ப்ரெஷரைஸ் ஆகும். நிறைய பேர் வந்து அது போட்டு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. எதுவா இருந்தாலும் இன்ஃபோசிஸ் சைட்ல இருந்து உங்களுக்கு மெயில் வரும். ஸோ வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு இன்ஃபோசிஸ பொறுத்தவரை நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகும். அது மாதிரி ஒரு சில கம்பெனிஸ்க்குலாம் டிலே ஆனாலுமே வந்து கண்டிப்பா உங்களுக்கு அவங்க சைட்ல இருந்து உங்களுக்கு மெயில் வரும், அதனால வெயிட் பண்ணுங்க. அண்ட் தென் 2022 பாஸ் அவுட் வந்து வெயிட் பண்ணணும், ஏன்னா 2022 படிச்சுட்டு இருக்க பேட்ச் அப்படின்றத அவங்க ரொம்ப டிலே பண்ணுவாங்க. மற்ற பேச்சஸ்க்குலாம் வந்து ரிப்ளை வந்துடும் உடனே, அண்ட் உடனே சொல்ல முடியாது, ரிப்ளை வரும், ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரே நாள் அட்டன் பண்ணவங்களுக்கு ஒரே நாள் தான் ரிசல்ட் வரணும்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க, வேறு வேறு டேஸில் வந்து வரும், பட் கண்டிப்பாக வரும், ஓகேவா? ஸோ இந்த மூணு விஷயத்தை நான் கிளியராக வந்து பதிவு பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் இந்த மூணு விஷயம் தான் நேற்று நிறைய பேரோட டவுட்ஸாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.